நிறைய பேர்த்தோட வீடியோ செர்ச் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மெயினான ரீசன் நம்ம வீடியோவை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது தான். எப்படி வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் மேலே வந்து உங்கள் சேனல் சைனின் இருக்கான்னு ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் ஐக்கான் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்லோட் யுவர் வீடியோ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் காட்டும். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்த இடத்துல தான் நம்மளோட டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டைட்டில்லாம் வேறு இதில் எழுதி வச்சுருக்கீங்க, அதாவது நோட் பேடில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னென்ன பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், டைட்டில் வந்து ஒரு லைன் இல்லைனா ரெண்டு லைன் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டெஸ்கிரிப்ஷன், டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டாக ஸோ நீங்கள் வச்சுருக்க டைட்டிலை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆக்சுவலி தமிழ் நான் என் சேனல் பேர் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் சேனல் பேர் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் ஆட் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணிக்க பாருங்கள். ஹாய் கேஸ், இன் திஸ் வீடியோ வி வில் சி அபவுட் ஹவு டு ஆட் கஸ்டம் தமிழ் இன் மொபைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு லைன் இல்லை மூணு லைன் வர மாதிரி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட வீடியோ கண்டிப்பாக செர்ச்சிங் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது டேக்ஸ். ஸோ உங்கள் சேனல் பற்றி இல்லைனா உங்கள் வீடியோஸை பற்றி இங்கே கொஞ்சம் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வந்து இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ என்னத்தை பற்றி, அதாவது அந்த அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுது இல்லைனா எந்த ஒரு நீடை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதாவது இப்போ நான் வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எப்படிலாம் தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஹவு டு செட் தம்ப்நெயில், ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுவோம் அந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கோங்க, அதாவது டாபிக் டாப்பிக்காக எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு காண்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துருங்க. நீங்கள் வேறு ஏதாவது காப்பிரைட் சாங் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து அன்லிஸ்டட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து போட்டோனே வந்து பப்ளிஷ் ஆகாது, அதுக்குள்ளே நம்ம வேணுங்கிற செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அதனால அன்லிஸ்டடில் வந்து வச்சுக்கோங்க. அன்லிஸ்டடில் வச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் ப்ரெஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கப்போவே நம்ம போய் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக யூடியூப் ஸ்டுடியோ வந்து உள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே தான் வந்து தம்ப்நெயில் செட் பண்ண போகிறோம். ஸோ டச் பண்ணி பென்சில் ஐக்கான் டச் பண்ணி தம்ப்நெயில் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிட்டேன். இது இங்கே எல்லாமே ஓகே. ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம போட்டிருக்க வீடியோவுக்கு ரிலேட்டடான டேக்ஸ், அதாவது வீடியோ சர்ச் பண்ணால் இதுவும் வந்து சர்ச்சிங் லிஸ்ட்டில் வரும். அதுக்காக இந்த டேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். உங்களோட யூடியூப் சேனலில் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டேர்ன் ஆன் இன்காக்னோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காட் இட் கொடுத்து உள்ளே போயிருங்க. இந்த சர்ச்சில் நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ அதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஹவு டு செட் தம்ப்நெயில்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹவு டு செட் தம்ப்நெயில் வச்சுருக்கிறதுக்கு கீழே நிறைய சஜஷன் காமிக்குது. இதுதான் உங்களோட டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை வந்து இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சேவுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகாது, அன்லிஸ்டில் இருக்கும். இப்போ நம்ம போய் நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன், அதாவது ஆடை வந்து ஆட் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷ் கொடுத்துட்லாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, அதாவது நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, ப்ராசஸிங்கில் இருக்குது. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்டிங்கிறது வந்து பப்ளிஷ்னு மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நம்ம என்ன விசிபிலிட்டி கொடுக்கல. இப்போ மானிட்டைசேஷன் வந்து ஆஃபில் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டக்குனே ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அன்லிஸ்டில் போட்டிருக்கோம். இப்போ பென்சில் ஐக்கான் டச் பண்ணி மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து இந்த அன்லிஸ்டுங்கிறத பப்ளிக்காக வச்சுருங்க.
ஸோ பப்ளிக் ஆகிட்டு இப்போ சேவ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட்டாக மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் என்னென்ன கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தம்ப்நெயில் கரெக்டாக வச்சுருக்கணும். அடுத்து வந்து ஸோ டைட்டிலில் வந்து ஒன் லைன் இல்லைனா டூ லைனில் கரெக்டாக நீட்டாக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து டாபிக் வச்சு, அதாவது டைட்டில் வச்சு அதே பேரே மறுபடியும் எழுதிருங்க. அடுத்து அந்த வீடியோ பற்றி ஒரு டூ லைன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டேக்ஸ் முக்கியம். ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோ எதை பற்றி, அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஸோ டாபிக்ஸாக வந்து இதில் எழுதிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ அங்கே அப்லோட் பண்ணுற போது இதில் வந்து அன்லிஸ்டட் வச்சுருக்கணும். இங்கே வந்து நம்ம பப்ளிக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் நீங்கள் ஒரு வேளை எனபிள் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே தான் நம்ம போடுறப்போ முக்கியமாக பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வேறு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை டச் பண்ணி பிளேலிஸ்ட்டு எதில் ஆட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவ் கொடுக்க போகிறோம். ஸோ சேவ் கொடுத்தனே நம்மளோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் சேவ் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து பப்ளிக் ஆயிடுச்சு, எல்லோரும் இப்போ வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய சேனலோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம ஆட் பண்ணது எல்லாமே இங்கே ப்ராப்பராக ஆட் ஆகிடுச்சு. நம்ம செட் பண்ணுறதும் கரெக்டாக வந்து வந்துடும். நம்ம செர்ச்சிங்கில் பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம செர்ச் பண்ணோம் அப்படின்னா இதே டாபிக் ரிலேட்டட் தான் நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது மூலமாக ஸோ அந்த வீடியோலாம் பீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் கடைசியாக.